உன் தோழிகளும் என் தோழர்களும் ஐயோ, நமக்கு மாமா வேலை பார்க்க. நீ போனதுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சியும் நானும் உன் மேல பள்ளி விழனா துள்ளி எழாஹா, அதுவும் வீட்டுல தெரிஞ்சு என்ன சாவடிக்கும் ஒன்ன கை விரல்கள் ஏங்கும். உங்கப்ப எடுத்தா உருட்டு கட்ட கீஞ்சுது, என்னோட சட்ட அடி வாங்குற என்னோட சத்தம் ஊரே கீழிக்கும். நம்ம சாவுக்கு மேலங்கோட்ட தமிழ்நாடு காரி துப்ப, 10 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். அடி வாங்குறேன், அடி வாங்குறேன் உன்னாலத்தான். நம்மள தயிறு முழந்து தொண்டாட்டம் தொண்டாட்டம், ஒருவேளை சோத்துக்கு தான் திண்டாட்டம் திண்டாட்டம். எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல செம கூட்டம் செம கூட்டம். கொஞ்சம் மூடிக்கிட்டு வேலைய பாரு வேலைய பாரு. உண்டா நிறைய துண்ணா தண்ணி ஓசி சோறு ஓசி சோறு. வீட்டுல இருந்த செம போரு செம போரு. கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ சீக்கிரம் தோறு சீக்கிரம் தோறு. நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்ப ஏன் ஓடி வந்தனா? ஹெலிகாப்டர்ல இறக்கி விட்ட உடனே ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க அம்மா குத்தாமிச்சு சாம்பார் சாதத்தை போட்டு உடனே சிங்கம் சமாதானமா போயிச்சு. நீங்க நினைக்கலாம் சாம்பார் சாதத்தை போட்டதுக்கா சிங்கம் சமாதானம் ஆயிடுச்சுன்னு. பிகாஸ் சாம்பார் எங்க அம்மா வச்சது. கண்டிப்பா அந்த நேரத்துக்கெல்லாம் அந்த சிங்கம் செத்து போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். நான் இப்ப வந்திருக்கிற காட்டுல மனிதர்கள் காலடி தலைமை பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஷூ போட்டு வந்துருவாங்க. வாங்க போவோம். போச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கிறதுனால இன்னைக்கு இந்த கல்லுதான் நமக்கு சாப்பாடு. இந்த கல்லுல விட்டமின் டி புரத சத்து இருக்கிறதுனால ரொம்ப காரமா இருக்கு. பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி வைக்கிற இட்லியோட இந்த கல் எவ்வளவு மேல்தான். ஹெலிகாப்டர் வந்துச்சு. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெட்ரோல் எரிச்சு பெட்ரோல் எரிச்சு சும்மா பொலிமே பார்த்தாலும் பெட்ரோலை பாரு எவ்வளவு விலை விற்குது, டீசலை பாரு எவ்வளவு விலை விற்குது. என்னையா வருஷம் வருஷம் நம்ம வயசுக்கு தான் ஏறினே போகுது, அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண உட்காந்துருக்குறோமா? பெட்ரோல் இல்லை ஏறிச்சேன் பெட்ரோல் இல்லை. ஐயா நீ பெட்ரோல் போடுப்பா. ரொம்ப நன்றி சார். சார் எவ்வளோ சார் பெட்ரோல் பண்ணோம்? 30 ரூபாய்க்கு போடுப்பா. பொண்ணுக்கு சீட்டு குப்பரை போட்டு காசு நாக்கா காந்தி நோட்டு ஆளை பார்த்து அழக பார்த்து மாறுதப்பா பொண்ணு நாட்டு. ஐயோயோ அம்மா அப்பா டோரா புஜி ரீசார்ஜி காலி ஆயிடுச்சு. துட்டு இல்லாமல் நானு நெட்டு போடாமல் போனு ரீசார்ஜ் பண்ண என்கிட்ட துட்டு இல்ல. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போகாம என்ன இருக்கு முல்ல. நெட்டு இல்லாமல் போனு தேவையில்லை. இருக்கவே இருக்கு அப்பா பாக்கிட்டு ஆட்டைய போட்டாக்கா உடுவாரு ராக்கிட்டு. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின போனு இது, சீக்கிரமா நெட்டெல்லாம் காலி ஆகுது. யூடியூப் போக நெட்டு வேணும், வாட்ஸ்அப்புக்கு போவேன் நெட்டு வேணும், ட்விட்டருக்கு போவேன் நெட்டு வேணும், பாத்ரூமுக்கு போவேன் நெட்டு வேணும். துட்டு இல்ல நெட்டு ஓனோ. ஐயோ நெட்டு காலிட்டாவே என் போனு கிட்னி ஃபெயிலியர் ஆன பாடி மாதிரி ஆயிடுது. என்ன பண்றது? ஹலோ அங்கிள் கூகுள். ஓகே கூகுள், 1.5 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டா. பாஸ் ஆயிட்டேன், 12வது நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ். டேய் அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு எது கத்திட்டு இருக்க? அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன், அடுத்து காலேஜ் போனோம். என்ன கோர்ஸ் படிக்கிறது? மெடிக்கல் கோர்ஸ் ஏதாச்சும் படிப்பா? ஆஹா நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போறேன். சித்தப்பா என்னப்பா கொஞ்சம் கிட்ட வாப்பா. சொல்றாண்ணா 12வது நான் பாஸ் ஆயிட்டேன், அடுத்து காலேஜ் போனோம். என்ன படிக்கிறது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது படிப்பா? மூதேவி நான் மெடிக்கல் கோர்ஸ் படிக்க போறேன், நீ மூடிக்கின்னு உள்ள போ. பக்கத்து வீட்டுக்காரண்ணா பக்கத்து வீட்டுக்காரண்ணா 12வது பாஸ் அடுத்து என்ன படிக்கிறது கோர்ஸ்? கன்ஃபியூஷன் ஆகுது, ஏதாவது ஐடியா கூட. இன்ஜினியரிங் படிப்பா, உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இன்ஜினியரிங்கா? ஆமாப்பா. எங்க 3வது மாடியில் தான் துணி கேள் போட்டுக்கிறா? நானே வந்து தள்ளி உறுத்துக்குள்ள நீயே குச்சிரு. மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா இல்ல நீட் எழுதி டாக்டருக்கு படிக்கலாமா இல்ல வீட்ல இருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா? இல்ல மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம். இல்ல இல்ல அட்வகேட் படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா? அடுத்து படிக்கலாமா வேணாமா? அப்பாடா அப்பா தூங்கிட்டாரு. அதோ அதோ பேபி கேக்குதா? சொல்லு பேபி. இத பேசாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? பேசிட்டு இருந்தா எங்கடா தூக்கம் வரும்? பேபி நான் ஒண்ணு சொல்லவா, உங்ககிட்ட இந்த மாதிரி காமெடி எல்லாம் நான் அடிக்கடி கேக்குறதுனாலதான் நான் இன்னும் ஒன்னு விட்டு போகாம இருக்கேன்.
பேபி உன்னை பாக்கணும் போல இருக்கு, நான் வேணா உங்க வீட்டு காம்போ நிக்கிற குச்சி அப்படியே ஜன்னல் வழியா பூந்து பூந்து அப்படியே உன் பெட்ரூம் வந்துருவா. கூட எங்க அம்மா படுத்துருக்காங்கடா, நான் வேணா உன் பெட்ரூம் வந்துட்டுமா? எது, ஐயோ வந்துடாத, என் பக்கத்துல தடிமாடி எங்க அப்பா தூங்கி நிக்கிறான். குடும்பத்துக்காக அவரே கஷ்டப்படுவாரு.